நாம நம்ம வீடியோல நாயன்மார்களை பத்தி பாத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற நாயன்மார் பெயர் எரிபத்த நாயனார். எரிபத்த நாயனார் அப்படிங்கிறவர் சைவ சமயத்தர்களால பெரிதும் மதிக்கக்கூடிய 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். இவர் கொங்கு நாட்டில் உள்ள கருவூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாராம். அந்த ஊர்ல உள்ள ஆணிலை அப்படிங்கிற திருக்கோயிலில் உள்ள சிவபெருமான தினமும் வழிபட்டு சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செய்து வந்தாராம். இவரோட திருத்தொண்டு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, வயதான சிவனடியார்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது அப்படின்னு செய்துட்டு வந்தாராம். எல்லாத்துக்கும் மேல சிவனடியார்களுக்கு எதுவும் இடையூறு வந்த காலத்திலும், அதாவது சிவனடியார்களை யாராவது துன்புறுத்தினாலோ, அவங்களை யாராவது கேலி கிண்டல் எதுவும் பண்ணாலோ, நம்ம எரிபத்த நாயனார் அவர் கையில எப்போதும் மழு வச்சிருப்பாராம். அந்த மழு வச்சு எதிரிகளை தாக்கி இந்த சிவனடியார்களை காப்பாத்திட்டு வந்தாராம். இதுக்காகவே அவர் கையில எப்போதும் மழு அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சிருப்பாராம். அதே ஊர்ல சிவகாமியாண்டார் அப்படிங்கிற ஒரு முதிய அடியவர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் தினமும் நந்தவனத்துல போய் பூக்கள் எல்லாம் பறிச்சு அந்த ஊர் சிவன் கோயிலுக்கு கொடுத்துட்டு வருவாராம். இதே மாதிரி ஒரு நாள் அவர் நந்தவனத்துல பூ பறிக்க போனாராம். பூ பறிக்கும் போது வாயில துணியை கட்டிட்டு தான் பறிப்பாராம். ஏன்னா பூ பறிக்கும் போது தன்னோட எச்சல் அந்த பூ மேல பற்றக்கூடாது. சோ அதனால வாயில துணியை கட்டிட்டு தான் பறிப்பாராம். நந்தவனத்துல பூ எல்லாம் பறிச்சுட்டு கோவிலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காராம். அதே நேரத்துல அந்த ஊர்ல உள்ள புகழ்ச்சோழர் அப்படிங்கிற அரசரோட பட்டத்து யானை ஆற்றில் நீராடி அந்த யானைக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வரம் வழியில யானைக்கு மதம் பிடிச்சிட்டான். மதம் பிடிச்ச யானை அந்த பாகருக்கு அடங்காம தெருவுல ஓடி வந்துட்டு இருந்துச்சான். அப்போதான் அதே வழியில நம்ம சிவகாமி ஆண்டார் பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு கோவிலுக்கு கொடுக்க போயிட்டு இருக்காரு. உடனே அந்த யானை சிவகாமி ஆண்டாரை பின்தொடர்ந்து அவர் கையில் உள்ள பூக்குடைய பிடுங்கி வீசி எரிஞ்சிட்டான். பூக்கள் எல்லாம் தெருவுல செதறி போய் கிடக்குதான். இந்த சிவகாமி ஆண்டாருக்கு ரொம்பவே வருத்தம். இறைவனுக்கு சாத்தக்கூடிய இந்த பூவை இந்த யானை கீழே தள்ளி விட்டுட்டு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாராம். உடனே அந்த முதியவர் கையில உள்ள தண்டு அதாவது கம்பை எடுத்து யானையை அடிக்க விரைந்து ஓடினாராம். யானையும் ஓடிட்டே இருக்கான். நம்ம சிவகாமி ஆண்டார் அவரோட முதுமை காரணமா ஓடும்போது கீழே விழுந்துட்டாராம். இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட நம்ம எரிபத்த நாயனார் உடனே அங்க வந்து யானையோட செய்கையை கண்டு ரொம்பவே கோபப்பட்டாராம். உடனே சிவகாமி ஆண்டார அங்கேருந்து எழுப்பி ஒரு ஓரத்துல உட்கார வச்சாங்களாம். உடனே எரிபத்த நாயனார் சிவகாமி ஆண்டார்ட்ட கேட்டாராம், உமக்கு இந்த நிலைமையை செய்த யானை எங்கே போய்விட்டது அப்படின்னு கேட்டாராம். சாமிக்கு சாத்தக்கூடிய பூவை இங்க சிதற விட்டுட்டு இந்த தெருவழியா தானே போயிட்டு இருக்கோம், இந்த யானை எப்படி பிழைக்கும் அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானையை பின்தொடர்ந்து யானையை பிடிக்க போயிட்டு இருக்காரு. கடைசியா யானை பக்கம் போனோடனே தன்னோட கையில் உள்ள மழுவுனால யானையோட துதிக்கிய வெட்டினாராம். யானைய ஒழுங்கா பாதுகாக்காதனால யானையின் பக்கத்தில் உள்ள பாகரையும் இவர் மழுவுனால வெட்டி சாச்சாராம். உடனே இந்த விஷயம் அந்த நாட்டு மன்னர் யாரு புகழ்ச்சோழருக்கு தெரிஞ்சுதான். அதுக்கு அவர் கோபப்பட்டு அவருடைய சேனைகள்லாம் திரட்டி யானையும் பாகரும் வெட்டப்பட்டிருந்த இடத்துக்கு அவர் வந்தாராம். வந்து நின்று எரிபத்தட்ட கேட்டாராம், ஏன் இந்த மாதிரி யானையையும் பாகனையும் வெட்டி வீழ்த்தினீங்க, உங்களுக்கு தக்க தண்டனை இதுக்காக கண்டிப்பா உண்டு அப்படின்னாராம். உடனே எரிபத்த நாயனார் நடந்த எல்லாத்தையும், எது யானைக்கு மரம் பிடிச்சது, சிவகாமி ஆண்டார் கையில் உள்ள பூவை கீழே தள்ளி விட்டு எல்லாத்தையும் சொன்னாராம். உடனே அந்த புகழ்ச்சோழர் அவரோட குதிரையிலேருந்து கீழே இறங்கி யானையின் மேலையும் பாகர் மேலையும் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யானை எங்களோட பட்டத்து யானை, அதனால இந்த தப்பு நடந்ததுக்கு நானும் ஒரு காரணம்தான், அதனால என்னையும் வெட்டி வீழ்த்துங்க அப்படின்னு சொன்னாராம். ஆனா உங்க கையில் உள்ள மழு ஆயுதத்தால என்னைய கொள்வது தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னோட வாளை உங்கள்ட்ட கொடுக்குறேன், அந்த வாளாலேயே என்னோட தலைய வெட்டி வீழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாளை எடுத்து கொடுக்கிறாராம். உடனே எரிபத்தர் இவர்கிட்டேந்து நம்ம வாழ வாங்கல அப்படின்னா அவரே அவரோட உயிரை திறந்து விடுவார் அப்படின்னு பயந்து புகழ்ச்சோழர்கிட்டேந்து எரிபத்தர் வாழை வாங்கிட்டார். வாழை வாங்கின பிறகுதான் இவர் யோசிக்கிறாரா, இந்த ஊர் பட்டத்து யானையையும் பாகரையும் என்னோட மழு ஆயுதத்தால அவங்கள வெட்டி வீழ்த்திட்டேனே, இது பெரிய குற்றம் அப்படின்னு நினைச்சு புகழ்ச்சோழர் கொடுத்த வாளை வச்சு எரிபத்தர் அவரோட கழுத்தையே வெட்டுறதுக்கு போனாராம். உடனே புகழ்ச்சோழர் அவரோட கையை தடுத்து வாளை வீசி எரிஞ்சிட்டாராம். அப்பதான் சிவபெருமான் இவங்களுக்கு காட்சி கொடுத்து எல்லாம் எமது திருவிளையாடல் அப்படின்னு சொன்னாராம். எரிபத்தரோட சிவத்தொண்டு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்க்கதான் இந்த மாதிரி யானைய மதம் பிடிக்க வச்சு சிவகாமி ஆண்டோட கையில் உள்ள
பூவை பிடுங்கி கீழே விழ வச்சேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே நம்ம எரிபத்தரும் புகழ்ச்சோழரும் இறைவனை வணங்கி மன்னிப்பு கேட்டாங்களாம். உடனே சிவபெருமான் இறந்த அந்த பட்டத்து யானையையும் இறந்த அந்த பாகரையும் உயிர் தழு செய்து எல்லாருக்கும் அருள் வணங்கினாராம். இந்த எரிபத்தரோட சிவத்தொண்டு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. அப்படிதானே, சிவத்தொண்டு அப்படிங்கிறது அடியார்களுக்கு அமுது படைக்கிறதோ, அடியார்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதோ, இல்ல அவங்களுக்கு தேவையான ஆடைகளை கொடுப்பதோ, இல்ல அவங்க தங்கறதுக்கு இடம் கொடுக்கறதோ மட்டும் இல்லாம எரிபத்தர் இந்த முறையிலையும் சிவத்தொண்டு செய்யலாம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி காட்டிருக்கார். மேலும் எரிபத்த நாயனார் அவர் வாழ்நாள் கடைசி வர சிவனடியார்களுக்கு எந்த வித துன்பமும் நேரக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாவே இருந்தாராம். கடைசியா திரு கைலாயத்திற்கு போய் சிவகணங்களுக்கு தலைவராகவே இருக்கிறாராம். இந்த எரிபத்த நாயனாரோட வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோல மற்றும் ஒரு நாயன்மாரை பற்றி பார்க்கலாம். நன்றி.